ஹலோ நண்பா நண்பிஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரெகுலராக மார்னிங் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் தேடுறது மொபைல்னா, நெக்ஸ்ட் நம்ம தேடுறது சூடாக ஒரு கப் காஃபி. காஃபி இல்லாமல் நம்ம டேயே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அப்படி நம்ம டேயே ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்க காஃபிக்கு ஒரு சில மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வேர்ல்டிலேயே ஆயிலுக்கு அடுத்ததாக அதிக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற ப்ராடக்ட் காஃபி தான். ப்ரீவியஸாக நம்ம சேனல் ஷார்ட்ஸில் காஃபியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேலே பின் பண்ணியிருக்க வீடியோவை போய் பாருங்கள். வாங்க இப்போ காஃபியோட பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பெனிஃபிட்ஸ், காஃபி ஃபார் லாஞ்சிவிட்டி. காஃபி குடித்தா ஒரு பர்சனோட ஆயுள் அதிகம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து காஃபி காப்பாற்றுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக காஃபி குடிக்காதவங்களுக்கு இருக்க ஹெல்த் விசஸ் காஃபி ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு இருக்க ஹெல்த்னு 5 lakhs பீப்புள் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பர் டேக்கு 1 to 4 cups காஃபி குடிக்கிறவங்க நிறைய ஆயுளோட ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. காஃபி ஃபார் லிவர். நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட்டில் லிவரோட என்சைம் லெவல் 7 to 55 units இருக்கணும். அப்படி அந்த லெவல் 7க்கு கீழே போனாலோ இல்லை 55க்கு மேலே போனாலோ நிறைய லிவர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஹெப்படைட்டிஸ் அதாவது நுரையீரல் வீக்கம், லிவர் கேன்சர், லிவர் சுருங்கி போகிறது, இது எல்லாமே லிவர் என்சைம் லெவல் அதிகமானால் மட்டும்தான் வரும். காஃபியை டெய்லி 1 to 2 times குடித்தா இந்த லிவர் என்சைம் லெவல்ஸ் மெயின்டைன் ஆகிறதாகவும் அதிகமாக இருக்க என்சைம் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு காஃபி ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. காஃபி ஃபார் டிப்ரெஷன். டிப்ரெஷன் ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட் இல்லாமல் இருக்கப்போ தான் வரும். கரெக்டாக ஏதாவது ஒரு சோகம் ஆர் ஹோப்லெஸ்ஸாக ஒரு வேலை பண்ணுறப்போ ஆர் அந்த வேலையிலேயே ஆர்வமே இல்லாமல் பண்ணுறப்போ இது மாதிரி கண்டிஷனில் நம்மளுக்கு டிப்ரெஷன் டெவலப் ஆகும். ஸோ இது மாதிரி சோபம் மைண்ட் செட்லேருந்து பீப்புளை ரெஃப்ரெஷ் பண்ண காஃபி ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிரெயினில் டோப்பமைன் ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் தான் நம்ம பிரெயினோட மெமரி கண்ட்ரோல், மோட்டிவேஷன், மூவ்மெண்ட் எல்லாத்தையும் ரெகுலரைஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அது லோ ஆகிறப்ப தான் இந்த மென்டல் ப்ராப்ளம்ஸ் டிப்ரெஷன்லாம் வரும். காஃபி குடிக்கிற பர்சன்ஸ்க்கு இந்த டிப்ரெஷன் வரதை தற்காலிகமாக அவாய்ட் பண்ணதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 lakhs பீப்புள் வச்சு நடத்தின ஒரு ரிசர்ச்சில் காஃபி குடிக்கிற பர்சன்ஸ் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகி டிப்ரெஷன்லேருந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஆகிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காஃபியில் இருக்க கெஃபைன் டோப்பமைன் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண வைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. காஃபி ஃபார் அல்சைமர்ஸ். ரீசன்ட் டேஸில் அதிகமாக 60+ ஏஜில் இருக்க பெரியவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற ஒரு டிசீஸ் தான் அல்சைமர்ஸ். ஞாபக மறதி, கன்ஃபியூஷன், ஹால்சினேஷன் இது எல்லாமே காஸ் பண்ணுறது அல்சைமர்ஸ். ஒரு சின்ன ஒர்க் கூட இந்த அல்சைமர்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். காஃபி ரெகுலராக 1 to 2 times பர் டே குடித்தா நர்வ் அண்ட் நியூரான்ஸ் ரெகுலரைஸ் ஆகிறதாகவும் அதனால நியூரான்ஸ் அழியாமல் கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகிறதாகவும் ரீசெண்டாக 54 people வச்சு நடத்தின ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காஃபி ஃபார் டயபெட்டிஸ். பாடியில் இருக்க இன்சுலின் லெவல் குறையிறப்ப தான் பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் Type 2 diabetes அஃபெக்ட் ஆகும். ரீசெண்டாக மெட்டா அனலிசிஸ் ப்ரொவைட் பண்ண டயபெட்டிஸ் சர்வேல டெய்லி 4 cups ஆஃப் காஃபி குடித்தா Type 2 diabetesோட இம்பாக்டை குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மெனபாஸில் டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆகாத 25,000 women வச்சு பண்ண ரிசர்ச்சில் அவங்களுக்கு காஃபி டெய்லி எடுத்ததுனால போஸ்ட் மெனபாஸ் டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆகணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன் காஃபியில் இருக்க மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு சில பெனிஃபிட்ஸ் ஆஃப் காஃபி. மீதி பெனிஃபிட்ஸ் அண்ட் காஃபியோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். டேக் கேர், பை பை.